முயன்றல் முடியாதில்லையும் இயலாவிட்டால் நினைக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம் ஜிட்ட நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க பண்ணாமல் டைட்டில் பார்த்த மாதிரி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு எம்பிஏ கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தான், அதாவது ரெண்டு கோர்ஸோட டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ ரிலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கோர்ஸ் டிஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக ரெண்டுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தலாம். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்தா ஒரு கம்பெனிக்கு உள்ளே நடக்கிற வந்து ஆக்டிவிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறதா வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எடுத்துப்போம். அந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தோம்னா உள்ளே வந்து நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெட் எடுத்துட்டோம்னா அதில் வந்து நிறைய வந்து ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட் ஃபர் பேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க, அதை வந்து பேக் பண்ணுவாங்க, அதுக்கு சீல் அடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே ஒரு ப்ரெட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நடக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டான கம்பெனியில் ஒரு ப்ரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணால் இத்தனை மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை இது செய்கிறவங்களை இந்த மாதிரியான ஒர்க் செய்வாங்களா லேபர் இவங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதா இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களோட ஒர்க் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுவே வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவுட் சைட் தி கம்பெனி, அதாவது அந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அவுட் சைடில் நடக்கிற ஒர்க்கை பூரா மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த ப்ரெட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு இடத்துல ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த தேவையான ரா மெட்டீரியல்லாம் அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம கொண்டு போகணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரெட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, சப் டீலர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு வெளியே நடக்கிறத பூரா மேனேஜ் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க. பட் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் சரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் சரி ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சேல் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமாகவே ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும். அதாவது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கம்பெனிக்கு அவுட் சைடில் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோம்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. இதுவே வந்து கம்பெனிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். பட் ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் நடக்கும். இதில் வந்து இந்த மாதிரியான எம்பிஏ கோர்ஸ் முடித்தவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக. இதுவே வந்து பார்த்தோம்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க வந்து பார்த்தோம்னா யாரை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய சப் டீலர்ஸ் இருப்பாங்க, டீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர்த்திட்ட நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம், நிறைய பேர்த்திட அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்காக வந்து சேர்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து பார்த்தோம்னா மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தா சப்ளை செயின் மேனேஜர்ஸ் அப்படிம்பாங்க. இதுவே ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்குள்ளே இப்போ மிஷின்ஸ் இருக்கும் நிறையா, அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க, அதை வந்து பேக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கு சீல் கொடுத்துறவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ரெண்டு கோர்ஸ்க்கும் உள்ள ஒரு மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது வந்து பார்த்தா அமௌண்ட் கொடுத்தா வாங்கணும். ஸோ இந்த மாதிரினா மணி ரிலேட்டடாக இருக்கும், மணிக்குடைய செக்யூரிட்டி இவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி வந்து மணி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டடாகவும் இவங்களோட ஒர்க் இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா குறிப்பிட்ட டயத்தில் அந்த பேக்கேஜை வந்து டெலிவர் பண்ணும் இவங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணும், எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். சப்போஸ் டேமேஜ் ஆனால் அங்கே வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மேற்பார்வையிட்டு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான வேலையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த லாஜிஸ்டிக் அப்படிம்பாங்க, அதாவது தளவாடங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு பார்த்தா ஒரு கிளைண்ட்டு தான் நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறதும் சரி, இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நிறைய டீலர்கிட்ட தான் நம்ம சேலும் பண்ணுவோம் ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நம்ம இன்ட்ராக்டிவாக பேச தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஃபீல்டு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இதுவே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா நம்மளுக்கு கீழே வந்து நிறைய வந்து கோஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்தா ஒரு ரா மெட்டீரியலேருந்து ஒரு ப்ராடக்டாக வந்து மாற்றணும் அப்படின்னா நிறைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ்லாம் செஞ்சால் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த
மெஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து நிறைய கோஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அவங்க ஒர்க்கை ப்ராப்பராக வந்து பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கணும். இந்த குவாலிட்டியை வந்து பார்த்தோம்னா திருப்பி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ரிவ்யூவாக வந்து அடுத்த அந்த டீலர்ஸ்லாம் கொடுப்பாங்களே அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. சப்போஸ் குவாலிட்டியில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அந்த சப்ளை செயின் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த டைம் வந்து பார்த்தா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து பார்த்தா ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுற வரையும் நம்மளுக்கு வந்து நடக்குது. ஸோ ஒரு கம்பெனின்னு எடுத்துகிட்டா கண்டிப்பாக சப்ளை செயின் மேனேஜர்ஸும் அங்கே தேவைப்படுறாங்க, ஆப்ரேஷன் மேனேஜரும் தேவைப்படுறாங்க. ரெண்டொரு கோர்ஸ் சிலபஸ்லையும் வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை வரைக்கும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்கள் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக என்ன எலிஜிபிள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எம்பிஏ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, எம்பிஏலே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, பேசிக்காக ஒரு யூஜி டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட டிகிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் முடிச்சிருக்கணும், அந்த ஃபீல்டில் தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த எலிஜிபிளுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பிகாம், பிபிஏ, பிசிஏ, இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான டிகிரி. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷனல் லெவலில் இப்போ கேட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும். இதுவே மற்ற பி ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய எம்பிஏ பொறுத்தவரை நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. கேட்டு, மேட்டு, ஜி மேட்டு, எக்ஸாட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டான்செட் எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டு பேஸில் நிறைய காலேஜஸில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், லா, அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்க்குலாம் அட்மிஷன் வந்து நடக்குது. அந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமாக கவர்மெண்ட் லீடரான காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், இல்லை ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய காலேஜில் டான்செட்டோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதி அது மூலிமா இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்குறதுனால ஃபீஸ் லெவல் கொஞ்சம் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிலபஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிலபஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு விதமான சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் சரி, இந்த காமனாக இருக்க ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாபிக், நீங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா அதில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் வரும். இதுவே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா அதில் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் மிக்ஸ் ஆகி தான் வரும் உங்களுக்கு. எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான டாபிக் தான் உங்களோட சிலபஸில் வந்து உங்க கவர் பண்ணிப்பாங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் வரும், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் வரும், ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரும், அப்புறம் வந்து பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெட்டீரியல்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிளான் டிசைன் இந்த மாதிரியான பேப்பர் தான் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதுவே வந்து பார்த்தா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேப்பர் வரும் அப்படின்னு பார்த்தா இதுலேயே ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் வரும், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்னா என்னது அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வரும், ரீடெயில் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்டு குவாலிட்டி டெக்னாலஜினா என்னது அந்த மாதிரியான ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டர்னல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு பேப்பர் வரும், எக்ஸ்போர்ட் ட்ரேட் பற்றி ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டோட எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் ஏரியாஸ் எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தா சேம் ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரெலவெண்ட் ஆன ஃபீல்ட். அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப் ஏரியாஸ் அப்படிங்கும்போது முக்கியமாக இந்த மெனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய டைப் ஆஃப் மெனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு வந்து எலக்ட்ரிக் டிவைஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மிஷின்ஸ்லாம் மெனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் மெனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, ஃபர்டிலைசர் ரெலவெண்ட்டான கம்பெனி, ஃபுட்டெல்லாம் வந்து மெனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, நிறைய பேக்கடு ஃபுட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு ட்ரிங்கிங் ஐட்டம் கூட வந்து பார்த்தோம்னா பேக்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெனுஃபேக்சரிங் ரெலவெண்ட்டான எல்லா கம்பெனியுமே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஜாப்புக்கு போகலாம். அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கன்சல்டன்சி அந்த மாதிரியான ஜாப் கூட நீங்கள் வந்து போகலாம். இ காமர்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனிக்கு வந்து நீங்கள் போகலாம். இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு. பட் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் வந்து இருந்தால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆயிடுச்சு, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தா மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷனுக்குலாம் நீங்கள் போகலாம். அடுத்தடுத்து ஜிஎம் வரையும் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஜாப் பொசிஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு வந்து பார்த்தா ஆப்ரேஷன்
மேனேஜர் ஆகலாம், அப்படி இல்லை வந்து சப்ளை செயின் மேனேஜர் ஆகலாம், ஏரியா மேனேஜர் ஆகலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களா அது ரிலவெண்ட்டான ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எம்பிஏ முடித்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தனியாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு, அந்த மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்புமே இல்லை உங்களுக்கு. பட் எம்பிஏ குவாலிஃபிகேஷனில் இருக்க எல்லா ஜாப்புமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் யூஜி குவாலிஃபிகேஷனில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எழுத வேண்டிய எல்லா ஜாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே ரெலவெண்ட்டான எக்ஸாம், எல்ஐசி எக்ஸாம், இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா எம்பிஏ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெண்டு கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கு நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.